அன்பு வணக்கம் சொந்தங்களே, இது கருப்பு உளுந்தி சிகப்பரிசி இதில் தாங்க களி செஞ்சுருக்கேன். இந்த களிக்கு நான் எப்பயுமே மாவை வந்து அரைச்சி வச்சுருவேங்க. 6 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாது. இந்த மாவு அரைச்சி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வாரத்துக்கு ஒரு முறை இந்த சிகப்பரிசி கருப்பு உளுந்தை நம்ம சேர்த்து நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. இதை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் வாரத்துக்கு ஒரு முறை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது வந்து போன் வெயிட்டுக்கு ரொம்ப மிகவும் நல்லதுங்க. இதை வந்து அடிக்கடி நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட போனுக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரென்த்துங்க. அதனால தான் இதை அடிக்கடி செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு. அவங்க வந்து வளரும் குழந்தைங்கள்னால அவங்களுக்கு அடிக்கடி இதை செஞ்சு கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து ஓடி ஆடி விளையாடுறதுக்கு இந்த கஞ்சியும் செய்யலாம், இந்த களியும் செய்யலாம். இது ரொம்ப உறுதுணையாக இருக்கும். இதை ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நண்பர்களே. இது மிக சுவையாக இருக்கும். என் சின்ன பையனுக்கு ரொம்ப ரொம்ப இந்த களி பிடிக்கும். அதை இது எப்பயுமே இந்த களி செய்கிறப்ப நீங்கள் நல்லெண்ணெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம் கலந்துக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா வாசமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதெல்லாம் நாட்டு சக்கரை போட்டு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெல்லம் எதுனாலும் போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை, மண்டை வெல்லம் எதுனாலும் போட்டுக்கலாம். நீங்கள் கருப்பட்டி போட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு. பெரியவங்களுக்கும் கொடுங்க நண்பர்களே, அவங்களுக்கும் மிகவும் நல்லது தான். ஆனால் சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் சில பேர் சாப்பிட யோசிப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சமாக நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் அது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பெரியவங்களுக்கும் வந்து வயசாக வயசாக அவங்களுக்கு அது மூட்டு தேய்மானம்லாம் ஏற்படும். அப்படி இருக்கிறப்ப இந்த களியை சாப்பிட்டாங்கன்னா மிக மிக சத்துங்க இந்த களி. இதை எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். நீங்கள் எப்பயுமே காலையில் வந்து இதை வந்து டிஃபனாக எடுத்துக்கோங்க நண்பர்களே, வேறு எதுவும் சாப்பிடாதீங்க. இந்த களியாகவே சாப்பிடுங்க. தோசை சாப்பிட்டுட்டு களி சாப்பிட்றது அப்படி அந்த மாதிரி வச்சுக்காதீங்க. சப்பாத்தி சாப்பிட்டுட்டு களியை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த களியை மட்டுமே காலையில் உணவாக எடுத்துக்கோங்க. அது மிக மிக நல்லது. அதுகளுக்கு தேவைப்பட்டால் பயறு வகைகளும் சேர்த்துக்கலாங்க. பயறு வகைகள், நட்ஸு இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். கால்சியம் சத்து அதிகமாக கிடைக்குங்க. இந்த களியை வந்து ஸ்கூல் டயத்தில் நம்ம செய்ய டயம் இருக்காதுங்க. அதனால் நீங்கள் லீவு டயத்துலேயே செஞ்சு கொடுங்க. அப்போ தான் 6 மாதம் உட்காந்து குழந்தைங்களும் வீட்டில் இருக்க பெரியவங்களும் சாப்பிட்டுக்க முடியும். ஏன்னா நம்ம ஸ்கூலில் கிளம்பிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த களியை செஞ்சு கொடுத்தா யாரும் அவசர அவசரமாக சொல்லி சாப்பிட்டுட்டு போக மாட்டாங்க. அதனால் நீங்கள் வீட்டில் இருக்கப்ப ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் நிதானமாக உட்காந்து சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை கொடுத்துருங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம் சொந்தங்களே.